இன்னைக்கு நம்ம மினி மில்க் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இது வந்து இன்னைக்கு நம்ம இந்த ஸ்பூன் கணக்குல தான் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்கோம். இப்ப பாருங்க, இது நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஸ்பூன், இது வந்து டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம். இந்த ஸ்பூன்ல வந்து ரெண்டு இது போட்டீங்கன்னா இதுல ஒன்னு வரும், இது டேபிள் ஸ்பூன் கணக்கு. இப்ப இந்த ஸ்பூன்ல தான் நான் மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது வந்துட்டு 4 ஸ்பூனுக்கு வந்து கார்ன்ஃபிளோர் எடுத்திருக்கோம். இது கார்ன்ஃபிளோர் மட்டும்தான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மற்றதெல்லாம் வந்து 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனுக்கு வந்து பட்டரு, 2 டேபிள் ஸ்பூனு பால் பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடரு, 2 ஸ்பூனுக்கு மைதா எடுத்திருக்கேன், 2 ஸ்பூனுக்கு பவுடர் சுகர், அதே மாதிரி 2 ஸ்பூனுக்கு வந்து பால் எடுத்திருக்கேன், வெனிலா எசன்ஸ். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெண்ணெயை சேர்த்துடலாம். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இதோட நம்ம பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெண்ணெயும் சுகரும் ஃபஸ்ட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்தாச்சு. வெறும் பட்டரும் பவுடர் சுகர் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு அப்பிறகு மற்றதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி. கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர், மைதா மாவு, 1/2 ஸ்பூனுக்கு வந்து பேக்கிங் பவுடரு, இதை கலந்துட்டு அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸும் பாலும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதோட வெனிலா எசன்ஸ் 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். பாலும் 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சாஃப்டான பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ அது ஒரு சப்பாத்தி கல்லில் வச்சுட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்டாக வந்து இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் பாதி எடுத்துக்கலாம், ஏன்னா இதில் வந்து பத்தலை. இந்த அளவுக்கு சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, கையிலேயே நீங்க இப்படி பண்ணுங்க, ஜஸ்ட் இப்படி ஒரு பிரஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். மினி குக்கீஸ் ரெடி. இப்ப இதை எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. ஒரு பேன் வந்துட்டு வச்சுட்டு ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இது மேலே தான் வந்து நம்ம தட்டு வச்சுட்டு குக் பண்ண போகிறோம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, இது மேலே தான் நம்ம அடுக்க போகிறோம். இது எண்ணெய் இல்லைன்னா நெய் பட்டர், நான் வந்து கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். ஃபுல்லாக இந்த பிளேட்டில் வந்து தடவி விட்டுருங்க. இந்த பிளேட்டில் வந்து நம்ம செஞ்சு வச்ச மினி குக்கீஸை வந்து அடுக்கிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு வைங்க. இது வந்து மேக்ஸிமம் லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வைக்க போகிறோம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இந்த தட்டில் வந்து அடுக்கியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட்டும் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டாண்டு மேலேயே இந்த தட்டை அப்படியே வச்சிடலாம். லிட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம விட்டு நம்ம திரும்ப பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய மினி குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம பிளேட்லேருந்து எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குக்கீஸு. இது நீங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே எடுத்தீங்கன்னா உடைச்சாலும் சரி உங்களுக்கு மாவு மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்க இந்த சவுண்டு பாருங்க. ஸோ நல்லா ஆற விட்டுட்டு ஒரு 8 பாக்ஸில் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். எடுத்த உடனே நீங்கள் எடுத்தீங்கன்னா மாவு மாதிரி தான் இருக்கும். ஆற வச்சிட்ட பிறகு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இதே மெத்தடில் செய்யுங்க. நம்ம எல்லாமே வந்து ஸ்பூன் கணக்கில் தான் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். வேற தண்ணி எல்லாம் ஆட் பண்ணல, பால் கூட 2 ஸ்பூனுக்கு தான் நம்ம சேர்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.